Hey guys, welcome back to my channel. So recent ah na vandu select cost abindra or app la konja products la vaangirundhen and so adha patti da innikku ungalkitta share pannikka poren. Select cost na first enna endradhu solliren apparamo na adhula endu na enna enna products la vaangren kaatren and plus vandu adha quality adala eppadi irukendradhala innikku indha video la pesalam. So vaanga video ku la polam. Video ku la poradhukku munnadi neenga namma channel la ippa da first time paakringa ore or moment subscribe pannikonga and pakkathula irukka bell button press pannikonga so da eppa la video podrona appala ungalku or notification varum. Vaanga video ku la polam. So select cost endradhu vandu like or mobile app, idhu vandu like or online app maadhiri da. Neenga idhukulla poittu ivunga kitta irukra products ellame neenga purchase pannikalam. Ivunga enna maadhiri products la vechirukanga na mostly like namma inda club factory la paapom la so andha maadhiri products ellame da ivunga kitta irukku. So இவங்க வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைக் அப்படி செல்லட் காஸ்ட்னா லைக் அந்த ப்ராடக்ட்டை வந்து மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ ஸோ அதே காசுக்கு தான் செல் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஆக்சுவலாக அவங்களோட செல்லட் காஸ்டோட ஐ மீன் லைக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாக்டாக அவங்க அதே மாதிரி தான் விற்கிறாங்கன்னு கிடையாது. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜை விட ரொம்ப மினிமல் மார்ஜின் வச்சுட்டு நமக்காக சேல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வர்றது வந்து லைக் மோஸ்ட்லி ஃப்ரம் சைனாலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் ஷாங்காய் சம்வேர் தான் ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கொரியர் டீட்டெயில்ஸில் நான் பார்க்கும்போது. அண்ட் இந்த செலக்ட் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து லைக் அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ப்ராடக்ட் பார்க்குறேன்னா இதுக்குள்ளே நான் போய் பார்க்குறேன்னா இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் மற்ற அமேசான் இந்த மாதிரி மொபைல் ஆப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளப் ஃபேக்ட்ரியில் இதோட ப்ரைஸ் எவ்வளோ செலக்ட் காஸ்டில் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றதை வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளப் ஃபேக்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அது எதுக்குன்னு தெரியல. இதில் மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கிளப் ஃபேக்ட்ரியோட ப்ரைஸோட கம்பேரிசன் இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி அந்த ப்ரைஸ்க்கும் இந்த ப்ரைஸ்க்கும் லைக் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதில் எல்லாமே லைக் ரொம்ப 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 கம்மியான ப்ராடக்ட், ஐ மீன் ரொம்ப 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 கம்மி விலையான ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் அண்ட் லைக் சின்ன சின்ன வந்து க்யூட்டான திங்ஸ் எல்லாமே அதில் நிறைய இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, ஷூஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்குது. ஷூஸ் ஹேண்ட்பேக் ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ண கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா குவாலிட்டி அஸ் வெல் அஸ் லைக் சைஸோ ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அவங்க மீன் பண்ணுற சைஸ் எல்லாமே வந்து லைக் ஈவன் கிளப் ஃபேக்ட்ரிலுமே இதே சேம் ப்ராப்ளம் தான். அவங்க மீன் பண்ணுற ப்ரைஸஸ் எல்லாமே லைக் அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களோட பாடி ஷேப் இருக்கிற சைஸ் தான் வந்து மீன் பண்ணுறாங்க. நமக்கு அது வரும்போது லைக் ரொம்ப சின்னதாகவே இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு ட்ரை பண்ணது எல்லாமே வந்து லைக் ஒரு வீடு டெக்கரேட் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் திங்ஸ் மாதிரி தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ லைக் அதோட குவாலிட்டி பத்தி பேசணும்னா லைக் ஒரு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் குவாலிட்டியும் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் கண்டிப்பா இருக்கு. நம்ம ஜென்ரலா மார்க்கெட்டில் இல்லை ஜென்ரல் வெளியே விற்கிற கடையிலலாம் வாங்கும்போது சீப்பான ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளோ கம்மி ப்ரைஸ் இருக்குமோ எவ்வளோ குவாலிட்டி இருக்குமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. மற்றபடி என்னென்னா இங்கே கிடைக்காத ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து நம்மளால வாங்கிக்க முடியும். பட் ஆனால் அதே சேம் அந்த சீப் ப்ரைஸ்லேயே ப்ளஸ் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக கொரியர் சார்ஜ் அவங்க போடுறாங்க. அது ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த வெயிட்டேஜ். லைக் வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க வந்து லைக் மினிமம் வெயிட் இருந்தால் அதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி லைக் வெயிட்டான ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட் இதில் வாங்கியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா லைக் ஜென்ரலாக கூகுள் ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் செலக்ட் காஸ்ட்டு டைப் பண்ணிங்கனாலே இந்த ப்ராடக்ட் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி டவல் தான். இது வந்து லைக் ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் அப்படின்னு போட்டிருந்தது. இது எதுக்காகனா லைக் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கேப் மாதிரி இது. ஸோ இதை தலையில் போட்டு கட்டிட்டு பின்னாடியே பட்டன் இருக்குது. ஸோ பட்டன் எடுத்து நான் இங்கே ஃப்ரண்டில் பட்டன் இருக்குது. இந்த நாப் வச்சு நம்ம இங்கே ஐட்டிங் பட்டன் போட்டுருந்தோம். நான் எதுக்காக இதை வாங்கினேன்னா ஸோ நான் வந்து லைக் தலை குளித்த உடனே வந்து ஹேர் வந்து ஒரு டவல் எடுத்து கட்டிடுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட எனக்கு தலைவலி வந்துடும். ஸோ டவலில் கட்டினீங்கன்னா லைக் திரும்ப நீங்கள் உடம்பு குளிக்கும் போது அந்த டவல்லாம் மேலே படும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கேப்பை ட்ரை பண்ணேன். ஸோ நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணலை. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூர்லாம் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எங்கேயாவது நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இங்கே ஹேண்ட்லிங்கில் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் நம்மளை அங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் தான் தெரியும். இந்த மைக்ரோ ஃபைபர் டவலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67 ருபீஸ். பார்த்தீங்கன்னா இந்த பேக்
இந்த பேக் வந்து லைக் ஒரு ஐ திங்க் லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் சின்னதாக ஏதாவது செஞ்சு வாங்கி போகணும், இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா ஐ திங்க் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்ல இதை ஐ மீன் அந்த ஆப்ல ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஃபுட் ஸ்டோரேஜ் பேக்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்க லஞ்ச் பேக் தான் அப்படி மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே வந்து ஒரு என்னோட லஞ்ச் பேக் ஆக்சுவலி ஆஃபீஸ் போகிறது ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ நான் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நல்ல வேலை இதில் ஒன்று பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் லைக் ஓ குவாலிட்டி ஓகே தான், ரொம்ப நல்லா இருக்கு. மேபி ஆனால் யூஸ் பண்ண தையெல்லாம் விட்டுடுமோன்னு பயமா இருக்கு. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாவது ஸ்பில் அவுட்ஸ்லாம் இருந்தால் கூட அது துணியில் அப்சர்வ் ஆகி ஆப்போசிட் சைடில் வராமல் இருக்கிறதுக்காக இது இருக்குன்னு லைக் நல்ல கான்செப்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ், ஓகே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80 ருபீஸ் கிட்ட வருது. நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேலே நம்ம போடுற அந்த டவல் கிளாத் தான். ஸோ இதுவே இந்த லைக் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து சைட்ஸில் பாக்கெட்ஸ்லாம் இருக்குது. இதில் நிறைய கிளப் ஃபேக்ட்ரியில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவங்களோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் லைக் 200 சம்திங் இது வந்ததுனால ட்ரை பண்ணலை. ஸோ இது ஃப்ரிட்ஜ் மேலே போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். இது வந்து லைக் ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்குது, லேஸாக பட்டால் கிழிஞ்சிடும் போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தின்னாக இருக்குது. பட் ஆனால் ஓகே லைக் இதோட ப்ரைஸ் வந்து 61 ருபீஸ் தான். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே. ஸோ மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினதுனால நான் ஒன்றே ஒன்று தான் ட்ரை பண்ணேன். ஸோ இது நல்லா இருந்ததுன்னா இன்னும் 2-3 வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இது ஓகே லைக் எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையாக நல்லதாக இருக்குது. ஸோ இன்னும் 2-3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா உங்களுக்கு டியூரபிளாக இருக்காது. ஸோ இது கிழிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் சைடில் பாக்கெட்ஸ்லாம் இருக்கிறதுனால நாங்கள் மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே எடுத்துருக்கோம். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுனால தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப கச்சா முச்சா கிளம்சியாக எடுத்து அடிக்கடி. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாக்கெட் வச்சா மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் தூக்கிட்டு இருப்பீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் பாக்ஸ் தான். இது வந்து லைக் ரொம்ப குட்டியாக க்யூட்டான ஒரு பாக்ஸு. இது வந்து லைக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட லாக்லாம் கூட லைக் நம்ம நார்மலாக வாங்குற பாக்ஸோட லாக்ஸ் மாதிரி இல்லாமல் லைக் இந்த மாதிரி இருக்குது. மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து டிட்டாச்சபிள் பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நீங்கள் என்னென்ன பார்ட்டிஷன் வேணுமோ இதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு லைக் லாங் ட்ரேவாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை லைக் இதை வச்சு நீங்கள் ஒரு குட்டி ட்ரேவாக மாற்றிக்கிறது இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஸோ லைக் இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி, இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு 2 லாங் ட்ரே மட்டும் கூட வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு குட்டி கண்டெய்னர் வந்து இது லைக் ரவுண்ட் கண்டெய்னர். நான் மோஸ்ட்லி இதெல்லாம் வாங்கினது வந்து எனக்கு குட்டி குட்டி கம்பல்ஸ்லாம் லைக் நான் அடிக்கடி மிஸ் ஆகிட்டே இருக்குது, நிறைய மிஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான். இதோட ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ். அண்ட் இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63 ருபீஸ். ஸோ லைக் ரெண்டுமே லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் பையிங் தான். இன்கேஸ் உங்கள் வீட்டில் லைக் டேப்லெட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் என் பொண்ணுக்காகவெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் பேண்ட். இது வந்து லைக் ஒரு பிளாஸ்டிக் ஹெட் பேண்ட் மாதிரி இருக்குது. பட் ஆனால் லைக் குவாலிட்டி நல்லா இருக்குது, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. லைக் போட்டால் அவங்க முடியல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கு, ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகி லூஸ் ஆகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ் தான். ஸோ லைக் உண்மையாகவே இது வந்து ஒரு ஒர்த் பையிங் தான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அந்த மாதிரி நிறைய வாங்கி கலர் கலராக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது கூட என் பொண்ணுக்காக தான் வாங்கினேன். பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் எனக்கு வீடியோஸ்க்கெல்லாமே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கலாம். இந்த பேண்டு இது வந்து லைக் ஒரு லைக் ஸ்டோன்ஸு சொம்காஸ்லாம் வச்சுருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, லைக் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. இது கண்டிப்பாக என்னோட பொண்ணுக்காக தான் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஈவன் வீடியோஸ் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது அவங்களுக்காக தான் வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ். ஸோ ஒர்த் பையிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேட் ஹெட் பேண்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேட் ஹெட் பேண்ட் இது மேபி மோஸ்ட்லி நான் வீடியோஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன், என்னோட பொண்ணுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ மேபி அவள் பார்த்துட்டா எனக்கு கண்டிப்பாக தரமாட்டான், பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எல்லாமே லைக் 30 இந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது ஹெட் பேண்ட்ஸ் எல்லாமே. பட் ஆனால் லைக் குவாலிட்டியாகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுடர் ஸ்பஞ்ச் தான் வாங்கினேன். இது வந்து லைக் 10 ருபீஸ் நினைக்கிறேன் இந்த பவுடர் ஸ்பஞ்சு. இதுக்கதே நான் லார்ஜ் சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதுவே இவ்வளோ குட்டியாக இருக்குது. பட் குட்டியாக வந்து இது ஆக்சுவலாக நான் என் பொண்ணுக்காக தான் வாங்கினேன். பட் ஆனால் லைக் இது குட்டியாக இருக்கிறதுனால இப்போ நான் என்னோட வீடியோஸ்க்கே ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா லைக் எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான ஒரு பவுடர் ஸ்பஞ்சு நான் ரொம்ப நல்லா தேடிட்டுருக்கேன். ஏன்னா லைக் நார்மல் கடையில் இருக்கிறதுல லைக் ரொம்ப பெருசாக இருக்குது பவுடர் அடிக்கிற மாதிரி ஸ்பஞ்சு. பட் ஆனால் இந்த மாதிரி குட்டியாக காம்பாக்டாக இருந்தால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் தான் வச்சுக்க போகிறேன், உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஹேர் தான், ஹேர் எக்ஸ்டென்ஷன்.
இது இந்த பேண்ட் எல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா லைக் நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஆர்வம் தாங்க முடியாம, ஸோ அதனால கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 232 ருபீஸ். இது வந்து பிளாக் கலர்ல இருக்கிற ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன். பட் ஆனால் இது லைக் அவங்க காட்டும் போது ரொம்ப பெரிய முடி மாதிரி காமிச்சாங்க, பட் ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. பட் ஆனால் ஓகே, லைக் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. ஒரிஜினல் ஹேர் தான், ஹேர் மாதிரி தான் இருக்கு, லைக் ஒயரோ த்ரெட் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் இதில் கொடுத்துருக்க கிளிப்பு கூட லைக் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது, லைக் ஸ்ட்ராங்காக போய் பிடிச்சிக்குது. நீங்கள் என்ன தான் எடுத்தாலும் முடி விட்டு கண்டிப்பாக வராது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேர் இதில் எல்லாம் கொஞ்சம் முடி மாட்டி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்ம வீடியோவில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸ் தான். ஸோ இந்த பர்ஸ் வந்து லைக் நார்மல் ஜென்ரலாக நம்ம எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பர்ஸாக இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, நிறைய கார்டு ஹோல்டர்ஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு கேஷ் வச்சுக்கிற மாதிரி பாக்கெட்ஸ் இருக்குது. பட் இதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஜிப் எதுவுமே கிடையாது, ஸோ சேஞ்சஸ் நீங்கள் எதுவும் வைக்க முடியாது. நான் எதுக்காக இது வாங்கினேன்னா என்னோட பேகுக்கு லைக் இந்த மாதிரி ஒரு மெல்லிசான பர்ஸ் தான் நான் தேடிட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா லைக் இப்போ நான் கார்டு ஹோல்டர் தனியாக, பர்ஸ் தனியாக, கேஷுக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ ஒன்றா போட்டு கேஷும் இதில் சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். பார்த்தீங்கன்னா நெயில் டெக்கரேஷனுக்காக நான் ஒரு 2 வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன், நெயில் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் நெயிலுக்குள்ளேயே வந்து ரெடிமேடாக குட்டி ப்ளூ இருக்கும். ஸோ லைக் சூப்பர், ஏன்னா லைக் திரும்ப நான் ப்ளூக்காக இன்னொரு இடத்துல போய் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ இதுலேயே இருக்கிறதுனால ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. ஸோ இதில் நம்ம 10 நெயில்ஸ்க்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து இதில் இருக்குது. நீங்கள் வேணுன்னா இது மாதிரி நெயில் பாலிஷ் கூட்டிங் கூட கொடுத்துருக்கலாம், ஏன்னா எங்க கொடுத்துருக்கிறது வந்து லைக் ஒரு மாதிரி ஜிகி ஜிகின்ற மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இதுவுமே வந்து ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் நினச்சி தான் வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது இது வந்து ஒரு ஸ்டிக்கர். ஸோ இது வந்து ஒரு நெயில் ஸ்டிக்கர். இதில் வந்து ஃப்ரோசன்ல இருக்காங்க, ஃப்ரோசன் பிரின்சஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, இது என் பொண்ணுகிட்ட விளையாட கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் நெயில்ஸ் வந்து 38 ருபீஸ் தான். ஸோ சீரியஸாக வொர்த் பைங். அண்ட் இந்த நெயில் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ், வேஸ்ட் ஆஃப் மணி, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில் கிளீன் பண்ணுறது தான். இது லைக் என்னோட பொண்ணோட வாட்டர் பாட்டில் அதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன், வேறு எதுக்காகவும் கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து 22 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காந்தி கண்ணாடி தான். இந்த கண்ணாடி வந்து இந்த கண்ணாடியோட ப்ரைஸ் வந்து 67 ருபீஸ். இதை வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ட்ரை பண்ணி வாங்கினது, ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை கிளப் ஃபேக்டரியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு வரும்போது அது உடஞ்சி போய் 2 துண்டாக வந்தது. ஸோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப நான் கிளப் ஃபேக்டரியில் ஆர்டர் பண்ணல. பட் ஆனால் லைக் இங்கே பார்த்தேன், அட்லீஸ்ட் இவங்களாவது ஒழுங்காக அனுப்புகிறாங்களான்றதை ட்ரை பண்ணுறதுக்காக நான் போட்டேன். பட் ஆனால் லைக் ரொம்ப அழகாகவே வந்துச்சு ப்ராடக்ட், எதுவுமே உடையவே இல்லை. மோஸ்ட்லி இதை நான் வந்து லைக் நான் பைக்லலாம் வரும்போது நைட் டைமில் கூலர்ஸ் போட முடியாது, ஸோ அப்போ கண்ணில் ரொம்ப தூசிப்படுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். நான் ஒரு தடவை வண்டி ஓட்டி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றதும் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராவல் கப் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு என்னென்ன புரியல, நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ட்ராவல் கப் பாட்டில் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இது என்ன இருந்து இந்த மாதிரி எடுக்கணும், இதுதான் வந்து அந்த கப்பம். ஸோ இதுக்கு இந்த மூடி, இது வந்து கேப். ஸோ இதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரே பிளாஸ்டிக் ஸ்மெல் வேறு வருது, அந்த லைக் ரெக்ஸன் ஒடவர் அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் அப்படியே வருது. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் வச்சு எடுத்துகிட்டு போகணுமான்ட்டு ஒரு டவுட்டாகவே இருக்குது. மேபி இதை வேறு ஏதாவது என்னோடய மேக்கப் திங்ஸ் ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணணும். பட் ஆக்சுவலாக நான் இதை வாங்கினது வந்து என்னோடய பொண்ணை வெளியே கூட்டு போகும்போது ஏதாவது கொடுத்து ஏதாவது எடுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் வாங்கினேன். பட் ஆனால் இது கண்டிப்பாக அது யூஸ் ஆகாது. பட் ஆனால் லைக் ஒரு குட்டியாக காம்பேக்டாக க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி க்யூட் திங்ஸ் நீங்கள் எங்கேயாவது உங்களோட ஸ்டோரேஜில், கபட்டில், இல்லை ஃபேஷனுக்கு ஏதாவது வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்காக மட்டும்தான் இது யூஸ் ஆகும், வேறு எதுக்காகவும் கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து 63 ருபீஸ். ஸோ எனக்கு வேஸ்டிக்ஸ் வந்து இந்த பட்ஸ் வாங்கினேன். ஸோ இது மொத்தமாக லைக் ஒரு 10 ருபீஸ் தான், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் வாங்கினேன், வேறு எதுக்காகவும் இது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேக் லாஷஸ் ஃபிக்ஸர் தான். இது வந்து லைக் நல்லா செக்யூர்டாக பின் பண்ணி வந்திருக்கு. லைக் உண்மையாகவே அவங்களோட பேக்கேஜிங் பற்றி சொல்லணும், லைக் மொத்தமாக வந்தது வந்து லைக் இந்த மாதிரி ஒரு கோணி பை மாதிரி தான் ஒன்று வந்தது. பட் ஆனால் அதுக்குள்ளே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ரேப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் கவர் வச்சு. அண்ட் ஓவரால் பபுள் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி
ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரதுனால உடையாம இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லாவே தான் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. திங்ஸ் எதுவும் இது வரைக்கும் உடையில, மேபி நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பாலிசிஸ் வைக்கிறதுக்காக தான், ஓட்டுறதுக்காக தான். ஏன்னா கையில் க்ளூலாம் பட்டுச்சுன்னா திருமணம் போய் பாலிசிஸை பிடிச்சின்னா அது கையில் அப்படியே ஒட்டிக்கிட்டு, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாலிசிஸ். 54 ருபீஸ் கார்பேஜ் பேக் தான் இது, 35 ருபீஸ் சம்திங். அது வந்து சரி ட்ரை பண்ணலாமே பண்ணுங்க, இது வீட்டுக்காக தான், நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லாக்கெட், லாக்கெட் இந்த சென்ஸ் லைக் இது வந்து ஒரு லாங் செயின் மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 51 ருபீஸ். இது லைக் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த லாங் லாக்கெட் அழகாக இருக்கு, பட் ஆனால் லைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லாக்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. இது லைக் மாடர்ன் ட்ரெஸ் டிஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரஷ், இந்த ப்ரஷ் வந்து 18 ருபீஸ் நினைக்கிறேன் இந்த ப்ரெஷ்ஷு. ஸோ இது எதுக்காக வாங்கினேன்னா லைக் ஃபேஸ் பேக்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கி நோட் சொல்லுவோம்ல, அதுதான். லைக் நீங்கள் ஏதாவது வேணும்னா இதில் எழுதி இதை அப்படியே எடுத்து எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது நான் என்னோடய ஆஃபீஸ்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸோ இப்போ எனக்கு வந்து லைக் சேனலுக்காக, யூடியூப்காக எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் பற்றி எழுதணும், ஏதாவது ஞாபகம் வரணும் டக்குன்னா எங்கேயாவது என்னோட கண்ணாடியிலலாம் எழுதி ஓட்டுறதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இது லைக் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது, லைக் யூஸ்வலாக ஸ்கொயர் ரெக்டாங்கில் அந்த ஷேப்பில் இல்லாமல் இது கொஞ்சம் க்யூட்டாக ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் அதை ட்ரை பண்ணேன். இதோட ப்ரைஸ் 22 ருபீஸ், பட் ஆனால் இது லைக் 22 ருபீஸ் ஒர்த்தில். ஏன்னா பேப்பர் அந்தளவு குவாலிட்டிலாம் கிடையாது, பட் ஆனால் லைக் சும்மா ஃபேன்சியாக இருக்கணுன்றதுக்காக வாங்குறவங்க அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் கிளிப் ஒரு கம்பல் உடஞ்சிருந்த பரவாயில்ல, ரெண்டு கம்பலுமே நினைக்கிறேன். இது தனியா இருக்கு, இந்த பால் தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. ஐ திங்க் நான் பிக்ஸ் பண்ணிக்கணும் நினைக்கிறேன். 5-star ஹோட்டல்லாம் டீ கேட்டா டீ தனி, பால் தனியா, சுகர் தனியா, டிகாக்ஷன் தனியா கொடுக்குற மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நம்ம செட் பண்ணிக்கணும் போல இருக்குது. குவாலிட்டி வைஸும் ஓகே தான், லைக் ரொம்ப பேட் கிடையாது. பட் ஆனால் லைக் நீங்கள் அவங்களோட சைஸில் சுற்றி சுற்றி பார்த்தா கூட லைக் மேக்ஸிமம் உங்களால் இவ்வளோ வரைக்கும் தான் வாங்க முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் போனாலும் லைக் எல்லாமே பார்த்த மாதிரி தானே இருக்குது, வாங்கின மாதிரி தானே இருக்குன்ற ஒரு சலிப்பு வந்துட்டு. ஏன்னா லைக் அவங்ககிட்ட அவ்வளோதான் லிமிடெட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, எல்லாமே லைக் ஹோம் திங்ஸ், ஆர்கனைசிங் திங்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையாது. இதுக்கு மேற்பட்டு என்னை போய் அங்கே வேறு ஏதாவது வாங்குவீங்களான்னு கேட்டால், நான் இன்னும் ஐ திங்க் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் என்னோடய விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து இன்னொரு ஒரு பர்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து லைக் ஏதோ ஒரு ஹோம் திங்ஸ் தான், ஏதோ ஹோம் மேட் திங்ஸ் தான் ஏதோ போட்டிருக்கேன். இதை தவிர எனக்கு அதில் வாங்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் இதுக்காக திரும்ப கொரியர் காசு செலவு பண்ணி எதுவும் வாங்க போகிறதும் இல்லை. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது எனக்கு பிடிச்சிருந்தா நான் அப்போ ட்ரை பண்ணி மறுபடியும் வாங்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது இந்த மாதிரி சீப் ப்ராடக்ட்ஸ், அதாவது சீப் ப்ரைஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் உங்கள் எல்லோரும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.